தற்போது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நம்முடைய நிகழ்ச்சியோட பேசலாம் சார். வணக்கம். தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருடைய கோரிக்கையை, அவருடைய அனுமதியை நிராகரிச்சிருக்காங்க, சபை நடவடிக்கைகளை பங்கேற்க முடியாது அப்படின்னு நிராகரிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள தலைவர் தான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். இதுவரையிலே ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது சட்டமன்றம் எப்படி நடந்தது என்பதை நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். பகுதி இளமையிலே பேச அனுமதிக்காமல் அவரை குண்டோடு தூக்கிட்டு போய் போட்ட காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். பல சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சியில பேசியவர்கள் தூக்கி கொண்டு போய் போட்டார். ஆனா இந்த முதலமைச்சர் பாருங்கள் பேசுங்கள் என்று எதிர்கட்சிக்கு அழைப்பு விட்ட பிறகும் அதை புறக்கணித்து விட்டு அவர் போகிறார் என்றால் அவர்களால் ஆணித்தரமாக தன்னுடைய வாதத்தை இந்த சட்டமன்றத்தில் எடுத்து வைக்க முடியவில்லை. தரவிருக்கிற பதிலை ஏற்பதற்கு அவர்கள் திராளி இல்லாத காரணத்தினால் மூடிவிட்டார்கள். ஆகவே திராவிட முன்னேற்றத்திற்கு எந்த சோதனை வந்தாலும் அதை சந்திக்கிற ஆற்றல் இன்றைய முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால் உண்மையான விளக்கங்களை அவர் தருவதற்கு முன்பாக அவர் சென்றிருப்பது என்பது அவர்கள் ஊரை ஏமாற்றுவதற்காக நாடகமாடுவார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஆர் எஸ் பாரதி.